வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்எட்டு பசங்க இந்த வீடியோவில் நேற்றுக்கு நைட்டு ஜொமோட்டோவில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதாவது நேற்றுக்கு நாலு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணல அஞ்சு மணி நேரத்துக்கு பதிலாக நேற்றுக்கு நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணேன் ஸோ ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணால் நேற்றுக்கு சண்டே இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க அஞ்சு கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் அதுவே வந்து நாலு கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் பார்த்திங்கனா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சு ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு பட் அந்த இருபத்தஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அந்த ஒன் ஹவரில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா வரும் வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து நானே வந்து போதும் நாலு ஹவர் ஒர்க் பண்ணால் போதும் நாலு கிக்ஸ் ஒர்க் பண்ணாதுட்டு நான் நாலு ஹவர் கிக்ஸ் புக் பண்ணியிருந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆர்டர் நம்ம பிக்கப் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஐ ஜிபி நீங்கள் நிறைய பிக்கப் பண்ணியிருப்பீங்க ஓகே கீழே ஒரு பேங்க் இருக்கும் அந்த பேங்க்கு மேலே தான் அந்த இது வச்சுருக்காங்க கேக் ஷாப்பு அங்கேயிருந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் கொண்டு போய் கொடுக்கணும் ஓகேவா ஸோ அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த கேக் பார்த்தீங்கன்னா கேக்கான ஆர்டர் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி ஓகேவா இது ஒரு பெரிய மைனஸ் கூட கேஷ் ஆன் டெலிவரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஓகேவா கேஷ் ஆன் டெலிவரி அந்த கேக் வந்து ஒரு பாக்ஸ் கிடையாதுங்க ரெண்டு பாக்ஸு அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி பாக்ஸு ஸோ அதை நம்ம போட்டோம்னா அவங்களுக்கு வைக்கல அதாவது அந்த இதுக்கு வந்து நம்ம இன்னொரு டெலிவரி பார்ட்னர்ஸும் வந்து கூப்பிட்ருக்கணும் நான் டெலிவரி பார்ட்னர்ஸும் அசைன் எதுவும் பண்ணலை ஏன்னா அந்த அந்த கேக் கடை எப்பிசோட் கே கேக் ஷாப் வச்சுருக்காங்களா ஸோ அவங்க வந்து அதை பண்ணி கொடுத்துருக்கலாம் அவங்களும் கொடுக்கல ஜொமோட்டோ வந்து இது பண்ணலை காரணம் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கிடையாது இப்போது ஒரு கிலோ கேக்குனால் அதை வந்து ரெண்டு ஒன் கிலோ கேக் டூ கேஜினால் ஸோ ரெண்டு கிலோ கேஜி ரெண்டு பாக்ஸ் அப்படின்னா அதுக்கு சரி ரைட் ஒன்று இது பண்ணுவாங்க இது வந்து வெயிட்லேயும் வராது ஏன்னா கப் கேக் தான் ஸோ கப் கேக்கை பொறுத்த வரைக்கும் நாலு பீஸ் இருக்கும் அப்புறம் அடுத்த பாக்ஸில் ஒரு நாலு பீஸ் இருக்கும் ஸோ அந்த பீஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கீழே கப்பு அந்த அட் இப்போ வைப்போம்ல சொருகி வைக்கிறாங்களே அட்டை பாக்ஸில் அது வந்து ரொம்பவும் சரியில்லைங்க லைட்டாக ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கில் யார்னாலே என்ன ஆகுதுன்னா கேக் வந்து படுத்துருது நேற்றுக்கு கொண்டு போன கேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே போய் கஸ்டமர்ட்டே போய் பா லொக்கேஷனில் போய்ட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நாலு கேக்கும் அப்படி படுத்து சரிஞ்ச கேக் மேலே அடக்க க்ரீம்லாம் ஒட்டி போயிருக்குங்க ஆனால் நல்ல வேலை பயந்து பயந்து தான் கொண்டு போனேன் ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி ரிட்டர்ன் போட்டாங்கன்னா நமக்கு தலைவலி கம்ப்ளைண்ட் அடித்தாலும் பிரச்சனை இருக்குது ஓகேவா ஏன்னா பல்லாவரத்தில் வந்து ரத்னவேல் டவர்ஸ்னு ஒரு இருக்குதுங்க இது மாதிரி ஸோ தங்குகிற ரூமு அங்கே தான் இருந்தாங்க கஸ்டமர் அங்கே போய் நான் போய் கொடுக்குறதுக்கு போயிட்டேன் கொடுத்தாச்சு கையில் கொடுத்துட்டு கையில் காசை வாங்கின கேசை வாங்கினோன்னா வந்துட்டு கம்முன்னு வந்துட்டேன் ஓகே மேடம் தேங்க் யூ சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து அவங்க அந்த கேக்கை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா டேமேஜ் ஆகிருந்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கையில் வாங்கியிருக்க மாட்டாங்க நேத்துக்கு வந்து அது எத்தனை மணி இருக்குன்னா ஒரு பதினொன்றரை மணி இருக்குங்க ஸோ ரெண்டாவது ஆர்டரே தான் நடந்துச்சு சம்பவம் பதினொன்றரை மணிக்கு அந்த கேக்கை கொண்டு அங்கே கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்த ஆர்டரு அங்கேருந்து போட்டால் சிட்டில் பார்க்கும் பிக்கப்பு ஓகேவா எனக்கு ஒரே பயம் எனக்கு என்னென்னா அந்த ஆர்டரை வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு இது ஆனால் மனசுக்குள்ளே இருந்தாலும் வந்து கேக் கடைக்காரன்னாச்சும் ஒழுங்காக பண்ணி கொடுத்துருக்கலாம் அவங்கள்டும் அந்த இது ஃபால்ட் இருக்குது ஏன்னா ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டு எனக்கு அவர் கஸ்டமர் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆர்டர் போட்ட அமௌண்ட் வந்து நல்லபடியாக கொண்டு கையில் போய் சேரலனா எப்படி உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா சரி என்ன பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ வேறு வழி இல்லை அதனால் ஆர்டரை கொடுத்து வந்தேன் அப்புறம் வந்து நேற்றுக்கு எவ்வளோ ஏன் பண்ண பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிர நேற்றுக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா இன்சென்டிவோடு சேர்த்து எட்நூற்றம்பது ரூபா நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி ஆறு ஆறுநூறுவா நம்ம வந்து ஆர்டர் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்சென்டிவ் இரநூத்தம்பது ரூபா மொத்தம் எட்நூற்றம்பது ரூபா ஏன் பண்ணோம் நாலு மணிநேரம் ஓகேவா ஒர்க் பண்ணி லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியது ஆனால் தாண்டி ஒர்க் பண்ணேன் நாளை கால் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் முடிக்க முடிச்சில் நான் பிக்கப் வந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எட்டரை கிலோமீட்டர் பிக்கப் வந்தேன் கோட்டுரபுரத்துலேருந்து நம்ம வேலைச்சேரிக்குள்ளே வரணும் வேளச்சேரியிலேருந்து ட்ராப் வந்து மடிப்பாக்கத்துக்குள்ள ட்ராப் ஓகேவா அந்த ஆர்டர் அதனால் அந்த சம்பவம் நடத்த நடத்தி விட்டாங்க நேற்றுக்கு நேற்றுக்கு மொத்தம் ஏன் பண்ண அமௌண்ட் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஜொமோட்டோவில் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி பட் நாலு நேரம் அப்படிங்கிறது வந்து கூட ஒன்றும் சேர்ந்தே வந்துருச்சுங்க நான் அதை அடுத்த கேக்ஸம் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது புக் பண்ணால் மட்டும் தப்பாக போச்சு சரியாகவே போச்சுங்க ஓகேவா அவ்வளோதான் நடந்துச்சு நம்பா ஓகே நீங்களா நேற்றுக்கு எவ்வளோ ஏன் பண்ணீங்க ஃபுட் டெலிவரியில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சா நேற்று நைட் டெலிவரியில் என்ன மாதிரி ஏதாச்சும் ஒன்று நிகழ்வுகள் நடந்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கள் ஓகேவா சரி ஓகே நண்பா நன்றி மீண்டும் நாளை மற்ற முன்னாடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்